ஹாய் விவர்ஸ் தி குக்கிங் வீடியோ சேனலில் இன்றைக்கி புதினா வச்சு ஒரு மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மட்டன் கிரேவி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் உங்கள பாராட்டுவாங்கங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோங்க ஒரு ரெண்டு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இந்த மட்டனை எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு குக்கரில் மட்டன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இதில் சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சிருந்த ஆனியனையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளையும் இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம் இப்போது கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போது பிரியாணி பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலே இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு ஏழு விசில் வர வரையும் நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாங்க இப்போ ஏழு விசில் வந்துருச்சுங்க இந்த குக்கரில் இன்னொரு பேனில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கின பூண்டு பல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கின இஞ்சியையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவையும் பொடியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கிட்டு பேர் ரெண்டு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்க இந்த மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வந்து வந்திருக்கு இந்த மட்டன் மசாலா கிரேவியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு மட்டனை தனியாக வச்சிடலாங்க இப்போ இந்த ஃப்ரை பண்ண ஆனியனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த புதினா சேர்க்கறதுனால ரொம்ப வாசனையாக இருக்குங்க இந்த கிரேவி இப்போ வேக வச்சிருந்த மட்டன் பீசஸ் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த மட்டனில் ஆட் பண்ணிடலாம் இப்போ அந்த மசாலா கிரேவி எடுத்து இந்த மட்டன் கிரேவியில் ஆட் பண்ணிடலாங்க இது டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்க வச்சு நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு ரொட்டி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது மெயினான ஒரு ஷைடிஷுங்க நீங்கள் மறக்காமல் இந்த இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்